குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து இது முந்தைய கொலை அந்த படத்துக்கு அதே சேம் கம்பெனி தான் இருந்தாலும் இந்த படம் வந்து வேற ஜேர்னல், இது ஜேர்னலிசம் கதை. ஸோ வந்து பத்திரிகை ஊடக எல்லாத்தையும் பத்தி தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கொண்டு ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாகவே மீடியானாலும் எல்லாம் மீடியா அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களோட வலி வேதனைகள் எந்த அளவுக்கு லெவல் இறங்கி செய்வாங்க, என்ன தைரியமாக இறங்குவாங்கன்றத தெல்ல தெளிவாக காட்டியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த த்ரெட்னிங் ஒரு விஷயம், ஒரு மனுஷன் தப்பு பண்ணுறான்றத வந்து எப்படி பண்ணுறான், அவனோட தேவையை அவன் எதில் நோக்கத்தில் இருக்கான், அவனோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு கும்பல் சுற்றுது. ஸோ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அவன் தப்பு பண்ணுறான் அப்படி பண்ணுறான், இவனை யார் தூண்டான்றது இது இதை பார்த்தானா புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக, இது ஏதோ த்ரெட்னிங் இருந்துட்டு தான் இருக்கு. அவர் தமிழ் படம் ஒன்று ரெண்டு, அந்த படம் வந்து கல்லாச்சி தள்ளி செம்மையாக இருக்கும். அந்த அந்த ஒரு இடம் அதுலேருந்து நான் இப்படியும் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சவாலான ஒரு படம் தான் இந்த படம். நான் எந்த எந்த சேனல் கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம், எந்த பிளாட்ஃபார்ம்ல இறங்கி செய்வேன்றதுக்கான தான் இந்த ரத்தம் பெருக்கி விட்டுருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. நம்ம விஜய் ஆண்டனி சார் சொல்லவே வேண்டாம், ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் என்ன சொல்ல வர்றாரோ அந்த வார்த்தைகள் எல்லாமே தெளிவா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நம்ம ஒன்ஸ் உட்காந்து பார்த்தாலும் வந்து திருப்தியா இருந்துச்சு. ஓ, நம்ம சோசியல் மீடியால இப்படிலாம் இருக்கணும், இது அவேர்னஸ் தான். சோசியல் மீடியால வந்து நம்ம என்ன கேட்டகரி போடுறோமோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பாதிப்படைவோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அவங்கவுங்க ரோல் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓவர் ஆக்டிங் இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்க்க வேண்டிய படம் தான். இப்ப ஹீரோனியஸ் எல்லாம் வந்து அப்படியே ஹீரோனி மாதிரி லவ் மூடு சாங்ஸ் அப்படி எல்லாம் போகாம ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், அடுத்தடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்ன போகும் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஸோ நானும் அதில் ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் அது ஹாப்பியாக இருக்கு. ரத்தம் டைட்டில் வச்சிருக்காங்க, படம் எப்படி ஒரு ரத்தம் அப்படின்னா வந்து டைட்டில் தான், அதை தவிர ரத்தத்தை தெருக்கி விட்டு எல்லாரையும் வந்து பயமுத்துற மாதிரி சில்ட்ரன்ஸ் மெயினாக பார்க்கும்போது அந்த ரத்தம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டைட்டில் தான், பட் சோஷியல் அவேர்னஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஒன்று, ஹாய், ஹலோ, இட்ஸ் ரியலி நைஸ், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ், சூப்பர், கூல். இது ஆக்சுவலி ரொம்ப சீரியஸான படம் தான், இன்ஃபர்மேட்டிவ் ஒன். எனக்கு இதுக்கு மாதிரி நான் படம் பார்க்கலாம், ஐம் ஸோ சாரி ஃபார் தட், பட் ஸ்டில் இட்ஸ் நைஸ், இட்ஸ் வெரி நைஸ். காலேஜ் கட் பண்ணி வந்துருக்கேன். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கேரளா இந்த படம் பார்க்கறது கிடையாது, நான் இங்கே தான் படிக்கிறதுக்காக வந்ததால நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி தீம் எல்லாம் நல்லா இருந்தது, கொஞ்சம் வெரைட்டியாக புதுசாக இருந்தது தீம். அந்த கொஞ்சம் ரெவல்யூஷனலிஸ்டா பண்ண ட்ரை பண்ணிருக்கு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா நல்ல முக்கியமான. அமுதன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர். அவருடைய நீண்ட நாளுக்கு அப்புறமா அவருடைய இயக்கத்தில் வரக்கூடிய ஒரு திரைப்படம், நல்ல படம். அவங்க சொல்ற அந்த ஹேட் மர்டர், ஹேட் கிரைம் அதை பத்தி சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த ரிலிஜியன் கேஸ்டிசம்னால நிறைய உயிர் போகுதுங்கல்ல, அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆமா, அதை பேஸ் பண்ணி, அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. அவரே சொல்லிருக்காரு, ஒன் அண்ட் தமிழ் படம் ஒன் அண்ட் பாக்காதீங்க, பாக்காம இது வாங்கன்னு சொல்லிருக்காரு. நல்லா இருக்கு, இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல, எயிட் கொடுக்கலாம். அப்புறம் சார் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, ஸோ அது நல்ல டிஃபரன்ஸ் இருந்தது, ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. விஜயாண்டி செம்மையா நடிப்பாரு, நல்லா பண்ணிருக்காரு.
சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. விஜயன் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பர் பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. இந்த மாதிரி அமுதன் வந்து தமிழ் படம் ஸ்கூல் எடுத்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கதை கதை கொடுத்தா சீரியஸ் ஆன நல்ல இன்ட்ரஸ்டா போச்சு, நல்லா சூப்பரா போச்சு. இன்ட்ரஸ்ட் நல்லா தான் இருக்கு பக்கம். வேணாம் சூப்பரா நல்லா இருந்துச்சு.